கமல்ஹாசன் அவர்கள் உடல்நலக் குறைவால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமா இப்போ வெளியாயிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் தமிழ மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான நடிகர் முன்னணி நடிகர் நடிப்பு அரசியல் அப்படின்னு ரெண்டுலயுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு நடிச்ச வெளியில வந்த விக்ரம் படம் ஒரு மாபெரும் வெற்றினுதான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா படம் அவ்வளவு கலெக்ஷன் பாசிட்டிவ் மக்களால கொண்டாடப்பட்ட ஒரு படம் இவர் விக்ரம் படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்தியன் டூ அப்புறம் வேறு சில படங்கள்ல கூட நடிச்சுட்டு வர்றாரு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சில செய்திகள் பரவிச்சு அந்த தகவல் உண்மைதான் அவரு ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு குறித்து அந்த ஹாஸ்பிட்டல ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அதுல நேத்தைக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கமல்ஹாசன் அவர்கள் இங்க அட்மிட் ஆனாரு அவருக்கு மைல்டான ஃபீவர் காஃப் கோல்டு இருக்கு அவரு நல்லபடியா குணமாயிட்டு வர்றாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் ஓரிரு நாட்கள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறத பார்த்தா நாளைக்கு இல்லனா இன்னைக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு உள்ளதாக சொல்றாங்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மீண்ட வரணும் மறுபடியும் சீக்கிரமாவே நடிக்க தொடங்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ரசிகர்களுடைய ஆசை